ஒரு நாட்டின் தலைநகரம் அந்நாட்டின் வலிமையின் அடையாளமாகும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். புதுதில்லியில் கஸ்தூரிபாய் மார்க் மற்றும் ஆப்பிரிக்கா அவென்யூவில் பாதுகாப்பு படைகளின் புதிய அலுவலக வளாகத்தை இன்று திறந்து வைத்து உரையாற்றிய அவர், ஜனநாயகத்தின் தாயாக திகழும் இந்தியாவின் தலைநகரம் இதனை பிரதிபலிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாதுகாப்பு அலுவலக வளாக பணிகள் 24 மாதங்களில் முடிக்கப்பட வேண்டும் என்ற இலக்குடன் தொடங்கப்பட்டதாகவும், ஆனால் 12 மாதங்களிலேயே இதனை நிறைவு செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்த திட்டப் பணிகளின் காரணமாக கொரோனா பெருந்தொற்றுக்கு இடையிலும் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை கிடைத்ததாக அவர் குறிப்பிட்டார். சிரமம் இல்லாத எளிதான வாழ்க்கை, எளிதாக தொழில் தொடங்குதல் போன்றவற்றில் கவனம் செலுத்தப்பட்டு வரும் நிலையில் நவீன உள்கட்டமைப்புக்கும் சம அளவிலான முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் எழுச்சியாக இது கருதப்படுகிறது என்றார் அவர். புதிய பாதுகாப்பு வளாகங்கள் புதிய இந்தியாவின் அடையாளமாக திகழும் என்றும், ராணுவத்தின் வலிமையை அது பறைசாற்றும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். देश की राजधानी को नए भारत की आवश्यकताओं और आकांक्षाओं के अनुसार विकसित करने की तरफ एक महत्वपूर्ण कदम बढ़ा रहे हैं। ये नया डिफेंस ऑफिस कॉम्प्लेक्स हमारी सेनाओं के कामकाज को अधिक सुविधाजनक, अधिक प्रभावी बनाने के प्रयासों को और सशक्त करने वाला है। இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முந்தைய கட்டிடங்கள் மோசமாக சிதிலமடைந்து அதிகாரிகள் பணிபுரிவதற்கு ஏற்றதாக இல்லாததால் புதிய வளாகம் அவசியமாகியுள்ளது என்று கூறினார். வளாகத்தில் உள்ள இடத்தை சரியாக பயன்படுத்தி கட்டிடங்கள் எழுந்துள்ளதாகவும், புதிய வளாகத்தில் அருமையான பணிச்சூழலின் கீழ் 7000 பேருக்கு மேல் பணிபுரிய முடியும் என்றும் அமைச்சர் கூறினார். सेंट्रल विस्टा के री डेवलपमेंट की शुरुआत नेशनल वार मेमोरियल के साथ होना, मैं समझता हूं स्वयं इस प्रकार की आपकी दूरदर्शिता और हमारी सेनाओं के प्रति आपके कमिटमेंट को यह दर्शाता है। இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, அடுத்த ஆண்டு நாடாளுமன்றத்தின் புதிய கட்டிடத்தில் இரு அவைகளும் செயல்படும் என்று உறுதியளித்தார். மேலும் அடுத்த ஆண்டு குடியரசு தின அணிவகுப்பு புதிய சென்ட்ரல் விஸ்தா பகுதியில் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் முப்படைகளின் தளபதி ஜெனரல் பிபின் ராவத், ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் நரவானே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக பாதுகாப்பு அலுவலக வளாகத்திற்கு வருகை புரித்த பிரதமர் நரேந்திர மோடி சென்ட்ரல் விஸ்டா வலைதளத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் முப்படைகளின் அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாடினாா்.